ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இலக்கிய சோலை புதன்கிழமை தோறும் இரவு மணி 9:30 உங்கள் இல்லம் தேடி தமிழ் மனம் பரப்பி வரும் இலக்கிய சோலையில் இன்று சான்றோர் போற்றும் பெண் கல்வி உரை, தொடர்ந்து ராபி சேதுப்பிள்ளையின் படைப்புகள் உரை ஆகியன வலம் வர காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியின் முதலில் சான்றோர் போற்றும் பெண் கல்வி உரை வழங்குகிறார் எம் தாமோதரன் அவர்கள். கல்வி என்னும் சொல்லை ஆராய்வோம். கல் என்னும் வேர் சொல்லின் அடிப்படையில் கல்வி என்னும் சொல் வளர்ந்தது. கல்வி என்றால் கல்லுதல் ஆகும். கல்லுதல் என்ற சொல்லுக்கு பொருள் தோண்டுதல் என்பதாகும். ஒரு மனிதன் எதை தோண்ட வேண்டும்? தன் சிந்தனையை தோண்டி பார்க்க வேண்டும். வள்ளுவர் கூறியதைப் போல, தொட்டனை தூறும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றுணை தூறும் அறிவு என்னும் குரல் வழியே பொருள் காணலாம். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வேறுபாடு வந்துவிடப் போகிறது என்றால், மனிதர்களையும் விலங்குகளையும் பிரிக்கின்ற ஒரே கூறு பகுத்தறிவு என்ற தன்மையாகும். சிந்திக்கின்ற திறன் தரக்கூடிய கல்வியாகும். இதனைத்தான் சுருக்கமாக விலங்கோடு மக்கள் அணையர், இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் என்கிறார் திருவள்ளுவர். மனிதர்களின் பலமே சிந்தனையில்தான் அடங்கியிருக்கிறது. இதில் ஆண்களுக்கு மட்டும் என்ன தனித்துவம், பெண்ணுக்கு மட்டும் என்ன தனித்துவம் இருக்க முடியும்? சற்று சிந்தித்து பார்த்தால் இருவாளரும் சமம் என்றே எண்ணத் தோன்றும். இதுவே உண்மை என்றும் புலனாகும். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையகம் தலைக்குமாம் என்று மகாகவி பாரதியாரும் பாடியபடி, மனித சமுதாயம் வெற்றி பெற்றிட இருவாளருக்கும் சம வாய்ப்புகள் தரப்பட வேண்டும். அவற்றுள் அடிப்படை வாய்ப்புகளில் தலையாய வாய்ப்பு கல்வி வாய்ப்பாகும். மகாகவி பாரதியார் தன்னுடைய படைப்புகள் பலவற்றை எதுகிரி அம்மாளிடம் மகிழ்ச்சியோடு கொடுப்பாராம். அப்பொழுது எதுகிரி அம்மாள் சிறுமியாக இருந்தார். சிறுமிதானே என்றும் பாராமல் பாரதியார் எதுகிரி அம்மாளின் அறிவுத்திறமையை அப்பொழுதே போற்றினார். பழங்காலத்தில் குடும்ப அமைப்பே முதலில் கல்வியை கற்பிக்கும் பணியை மேற்கொண்டு இருந்ததாம். பெண்கள் பெற்றோர் வழியாகவும், வீட்டிலே ஓய்வாக இருக்கின்ற பெரியவர்கள் சகோதரர்கள் வாயிலாகவும் எளிய முறையிலான கணக்குகள், புராணங்கள், பாடல்கள், வரலாற்று செய்திகள், எழுத்து முறைகள் போன்றவற்றை கற்றுக்கொண்டார்கள். சங்க காலத்தில் ஔவையார், வெள்ளி வீதியார், நப்பசலையார், ஒக்கூர் மாசாத்தியார் போன்ற 30 மேற்பட்ட பெண்பால் புலவர்கள் பற்றிய குறிப்புகள் கிடைக்கின்றன. சங்க காலத்திற்கு பின்னர் 5 ஔவையார்கள் தோன்றியதாக மாயூரம் வேதநாயகம் பிள்ளை கூறியுள்ளார். 10 இடம்பெறும் பொருணாற்றுப்படை நூலினை பெண்பார் புலவர் முடத்தாம கன்னியார் இயற்றியதென்பது குறிப்பிடத்தக்கதாகும். அக இலக்கிய விதிகள், புற இலக்கிய விதிகள், இலக்கண அமைதிகள் ஆகியவற்றை மீறாமல் பெண்பால் புலவர்கள் தங்கள் படைப்புகளை படைத்துள்ளனர். ஆண் கவிஞர்களுக்கு நிகராக இவர்களும் சமமான சிந்தனை ஓட்டத்தோடு படைத்திருப்பதை நாம் இங்கே குறிப்பிட வேண்டும். சங்க பாடல்களில் வரக்கூடிய தோழியின் கூற்றுகளையும், தலைவியினுடைய கூற்றுகளையும், நற்றாய் செவிலித்தாய் போன்றோரின் கூற்றுகளையும் நாம் ஆராய்கின்ற போது, தமிழகம் தழுவியிருந்த பண்பாட்டையும் நாகரிகத்தையும் வெளிப்படுத்துவதாகவே உள்ளன. ஆகவே பெண்களுக்கு வழி வழியாக நாகரிக கல்வியும் பண்பாட்டுக் கல்வியும் போதிக்கப்பட்டு வந்தன என்று நாம் உணரலாம். சங்க காலத்தில் குரத்தி, வேட்டுவச்சி, பாடினி முதலிய எல்லோரும் கல்வி கற்றனர் என்றும் கூறியுள்ளனர். சங்க காலத்தை பொறுத்தமட்டில் அரசன் முதல் குடிமகன் வரை அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று விரும்பினார்கள். இதனை உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் என்னும் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் பாடல் வழியாக அறியலாம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று திருவள்ளுவர் பாடியதைப் போல, மணிமேகலை காப்பியத்தில் வருகின்ற மணிமேகலை வற்றாமல் உணவு வழங்கக்கூடிய அமுத சுரபி என்னும் அட்சய பாத்திரம் கொண்டு ஏழை எளியோருக்கெல்லாம் உணவு வழங்கி உயிரினங்களின் அடிப்படை தேவையான உணவு தேவையை நிறைவு செய்து மனித சமுதாயத்தை மேம்படுத்தியதை நாம் படித்தறியலாம். அதோடு மணிமேகலை இன்னொரு அமைதி புரட்சிக்கும் வித்திட்டாள். மணிமேகலை அமுத சுரபி பாத்திரம் வைத்து கொண்டு ஊர் மக்களுக்கு உணவளிப்பதை பார்த்து கேள்வியுற்ற மன்னர் நேரில் வருகிறார். மணிமேகலையை வணங்கி தாம் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற போது மணிமேகலை சொல்லுகின்றால், சிறைச்சாலைகளெல்லாம் கல்வி உள்ளிட்டவற்றை
கற்றுத்தருகின்ற அறச்சாலைகளாக மாற்றிவிடுங்கள் என்று வேண்டுகின்றாள். மன்னரும் அவ்வாறே செய்வதற்கு செயலில் இறங்குகிறார். ஒரு கல்விச்சாலையை திறந்தால் 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்று கல்வியாளர்கள் சொல்வார்கள். அத்தகைய அரிய பெரிய பணியை மணிமேகலை என்னும் ஒரு பெண் தான் கற்ற பௌத்த சமய கல்வி வழியே சாதித்து காட்டியிருக்கின்றார் என்று சொல்லலாம். சிலம்பில் வருகின்ற கண்ணகியின் புத்தி கூர்மையை வியந்து நாம் பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக, கோவலன் கொலை செய்யப்பட்டவுடன் கண்ணகி 2 விதமான பெருந்துயருக்கு ஆட்பட்டு விடுகின்றாள். முதலாவதாக கணவன் கோவலன் இறந்துவிட்டான். இரண்டாவதாக கோவலனை திருடன் என்று சொல்லி அழியாத பழியை சுமத்திவிட்டார்கள். இறந்த உயிர் மீண்டும் வராது என்று கண்ணகிக்கு நன்கு தெரியும். கோவலன் இறந்து போனாலும் கோவலன் மீது சுமத்தப்பட்ட பழி சொல்லை உடனடியாக விரைந்து நீக்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டுகின்றாள். ஊர் மக்கள் பாதி பேர் கண்ணகிக்கு ஆதரவாகவும் பேசுகிறார்கள். ஆனாலும் அரண்மனைக்குள் செல்லுகிற போது தன்னந்தனியாகவே தான் செல்லுகின்றாள். மிக அற்புதமாக வாதாடி தன் பக்கம் உள்ள நியாயத்தை உணர்த்தியே கண்ணகி வெற்றியும் பெறுகின்றாள். இங்கே ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். நீதிமன்றத்தில் நீதி எந்த அடிப்படையில் நிலைநாட்டப்படுகிறது என்றால், ஆட்சி முறைமை, ஆவணங்கள், அயலார் சாட்சிகள் அடிப்படையில் என்பர். கண்ணகி நீதியை நிலைநாட்ட எடுத்துச் சென்ற ஒரே ஆவணம் தன்னிடத்தில் மீதியுள்ள ஒரே ஒரு சிலம்பு மட்டுமே. கணவனை இழந்த பெருந்துயரிலும் பதற்றத்திலும் கூட எடுத்துக்கொண்ட செயல் நோக்கத்தில் தீர்க்கமான குறிக்கோளுடன் களத்தில் நின்று வெற்றியடைகின்றாள். அநீதி இழைத்த மன்னனும் இறந்து போகின்றான். மன்னனின் மனைவியும் அங்கே இறந்து போகின்றாள். கண்ணகி வெற்றி பெற்றாலும் பதற்றம் தணிந்தபாடில்லை. ஊரினை பாதியளவு தீக்கிரையாக்கி அழித்து விடுகின்றாள். காவியம் நிறைவடைகின்ற போது இளங்கோவடிகள் கண்ணகி கோயிலுக்குள்ளே செல்லுகின்றார். அப்பொழுது கண்ணகி பேசியதாக பல்வேறு அறக்கருத்துக்களை சொல்லுவார். அதோடு தனக்கு இழப்பு நேர்ந்தாலும் மதுரை மாநகரினை தீக்கிரையாக்கியது தவறென்று கண்ணகி ஒப்புக்கொள்கின்றாள். இத்தகைய பண்பாட்டு கல்வியில்தான் கண்ணகி உயர்ந்து நிற்கின்றாள். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்னும் குரல் வழியே மகளிர் நிறைவான பண்புகளை பெற்றிருக்க வேண்டும் என விரும்புகின்றார். அதற்கு அந்நாட்டினுடைய பண்பாட்டு கல்வியும் நாகரிக கல்வியும் பேருதவியாக இருக்கும். திருவள்ளுவர் பெண் கல்வியை பற்றி தனியே சிறப்பித்து பாடியுள்ளாரா என்கின்ற கேள்வியே தேவையற்றது. திருவள்ளுவரை பொறுத்தமட்டில் மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் கல்வி அவசியம். இதனை என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்னும் குரல் வழியே உய்த்துணரலாம். பெண்கள் படிக்கின்ற வழக்கம் என்பது புதுமையானது இல்லை. திருவள்ளுவரின் உடன் பிறந்தவர்கள் அவ்வை, உப்பை, உருவை, வள்ளியம்மை முதலான பெண்கள் எல்லோரும் கல்வி பயின்றவர்களே. பாண்டியன் மனைவியும் கம்பர் வீட்டு வெள்ளாட்டியும் படித்தவர்கள் என்பது வெளிப்படையாக தெரிகின்றன. கம்பராமாயணம் பாலகாண்டத்தில் நாட்டுப்படலத்தில் பெருந்தடங்கண் பிறைநுதலாருக்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்னும் பாடல் வழியே கோசலை நாட்டு பெண்களெல்லாம் படித்தவர்கள் என்பது விளங்குகின்றது. புராண இதிகாச காலங்களில் வாழ்ந்த சீதை, திரௌபதி, சந்திரமதி, தமயந்தி போன்ற பெண்களும் சில ரிஷிபத்தினிமார்களும் நன்கு படித்தவர்கள் என்பது இலக்கியங்களின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். சீவக சிந்தாமணியில் மன்னர் சச்சந்தன் மனைவியும் சீவகனின் தாயுமாகிய விசையை என்பவள் படித்தவள் என்கின்ற குறிப்பு நாமகள் இளம்பகத்தில் காணப்படுகின்றது. சிறுவர்களுக்கு 5 நிரம்பியதும் பள்ளியில் சேர்த்திடும் வழக்கத்தினை 5 எய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்று சீவக சிந்தாமணியில் திருத்தக்கத்தேவர் பாடல் வழியே அறியலாம். சீவகனின் வளர்ப்பு தந்தையாகிய வாணிகன் கந்துக்கடனின் மனைவி சுனந்த என்பவள் சீவகனுக்கு மைவோலை பிடிக்கும் வயதினை அடைந்துவிட்டான், ஆகவே அவனை ஓலை பிடித்து கல்வியினை கற்கச் செய்ய வேண்டியது நம் கடமை என்று அவனுக்கு உணர்த்துகின்றாள். தம் பிள்ளைகளை பெண்கள் படிக்க வைக்கின்றார்கள் அல்லது படிக்க வைக்க விரும்பியுள்ளார்கள் என்று இதன் வழியே நாம் அறியலாம். நாலடியார் பாடல் ஒன்றில் குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுநிலைமையால் கல்வியழகே அழகு என்னும் பாடலை ஆராய்ச்சி செய்கின்ற போது கல்வியினால் பெறுகின்ற உள்ளார்ந்த அறிவே பெண்களின் உண்மையான அழகு என்று நாலடியார் உறுதியிட்டு சொல்லுகின்றார். நாலடியார் போன்ற நீதி நூல்களில் சிலவற்றிலும் காரிகை முதலிய இலக்கண நூல்கள் சிலவற்றிலும் மகடுவு முன்னிலையாக, அதாவது மகளிரை முன்னிலைப்படுத்தி பாடுவது போல நூல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. திருக்குறள், நாலடியார்,
காசிகாண்டம் முதலிய நூல்கள் எல்லாம் பெண்களுக்கு இருக்க வேண்டிய கற்பு முறைமைகள் பற்றி பேசுகின்றன. அப்படியானால் பெண்கள் இந்த நூல்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே நாம் பொருள் கொள்ள வேண்டும்? பெண்கள் படிக்கவே கூடாது என்று மூல நூலாசிரியரின் கருத்தாக இருந்தால் பெண்களை முன்னிலைப்படுத்தியும் அவர்களுக்குரிய வாழ்க்கை முறைமைகளை பற்றியும் ஏன் பேசப்போகிறார்கள் என்று மாயூரம் வேதநாயகம் பிள்ளை வினா எழுப்புகின்றார். காரைக்கால் அம்மையார் அவர்கள் பாடிய அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, திருவளங்காட்டு மூத்த திருப்பதிகம் என்னும் நூல்களில் காரைக்கால் அம்மையாரின் தமிழ் இலக்கியத்தினுடைய செழுமையை நன்கு படித்து உணரலாம். பல்வேறு நாயன்மார்கள் பாடிய சித்தாந்த பாடல்களுக்கெல்லாம் களஞ்சியமாக அடியெடுத்து கொடுத்தவை காரைக்கால் அம்மையார் பாடல்கள் என்றால் அது மிகையாகாது. அவருடைய பாடல்களை பாடுகின்ற போது இயல் தமிழிலும் இசைத்தமிழிலும் தேர்ச்சி பெறுவது உறுதி என்று ஆய்வாளர்கள் இன்றளவும் கூறி வருகிறார்கள். உமாபதி சிவாச்சாரியார் கூறுகின்ற போது பன்னிசையின் முன்னோடியாக காரைக்கால் அம்மையார் இருந்தார் என்று கூறியுள்ளார். இயல் தமிழும் இசைத்தமிழிலும் ஆன்மீகத் தமிழும் கைவரப் பெற்றவர் காரைக்கால் அம்மையார் என்பது தெளிவாகும். பிறந்து மொழி பயின்று என்று காரைக்கால் அம்மையார் தான் பெற்ற கல்வியின் இயல்பை பதிவு செய்கின்றார். தாம் பெற்ற மொழி பயிற்சியை அறம், பொருள், இன்பம், வீடு பெறுவதற்கு பயன்படுத்தியுள்ளார். காரைக்கால் அம்மையாரை மக்கள் பலர் பே என அழைக்கின்றார்கள். கொஞ்சம் கூட காரைக்கால் அம்மையார் கலங்காமல் யான் எவ்வுருவாயிருந்தால் என்ன என்று அவர் துணிவோடு கூறுகின்ற முறைமையில் அவர் அழுத்தமான தன்னம்பிக்கை கல்வியை பெற்றுள்ளார் என்பதற்கு இதைவிட வேறென்ன சான்று வேண்டும்? காரைக்கால் அம்மையார் அவர்கள் திருவிரட்டை மணிமாலையில் தான் பெற்ற இலக்கணப் புலமையை நூல் முழுமையும் பயன்படுத்தியிருப்பார். திருவள்ளிபுத்தூரில் வாழ்ந்த ஆண்டாள் தம் தந்தையார் பெரியாழ்வாரிடம் பெற்ற ஆன்மீக கல்வியையும் இயல் தமிழ் கல்வியையும் இசைத்தமிழ் கல்வியையும் நாடகத்தமிழ் கல்வியையும் ஒருங்கிணைத்து திருப்பாவை என்ற நூலையும் நாச்சியார் திருமொழி என்ற நூலையும் நமக்கு படைத்தளித்துள்ளார். முதன் முதலில் பள்ளி என்கிற சொல்லை சமணர்கள் கையாண்டனர். சமணத் துறவியர்கள் தங்குகின்ற இடத்தையே பெரும்பாலும் பள்ளி என்று அழைப்பர். அவர்கள் தங்கியிருந்து கல்வி போதித்த இடத்தின் பெயராலேயே காலப்போக்கில் கல்வி கற்கும் இடத்தை பள்ளிக்கூடம் என்றும் அழைத்தனர். சமணர்களின் மடங்களில் இருபாலருக்குமான கல்வியை கற்றுக் கொடுக்கும் பணி நடைபெற்றது. பெண்களுக்கெனவும் தனிப்பட்ட பள்ளிகள் இருந்தன. சமண பெண் துறவிகளில் கல்வி பயிற்றுவிப்போரை குரத்தி என்று அழைத்தனர். குரத்தி என்னும் சொல் குரு என்று மாறியது என்னும் ஒரு சொல்லாராய்ச்சி கூட உண்டு. ஆசிரியரை ஞானப்பிதா என்றும் ஆசிரியரின் மனைவியை ஞானமாதா என்றும் மாணவனை ஞானபுத்திரன் என்றும் சமண சமயத்தில் அழைத்து வந்தனர். வாலாஜாப்பேட்டை வட்டத்தில் விழாப்பாக்கத்தில் உள்ள நாகநாதேஸ்வரர் கோயிலில் ஒரு கல்வெட்டு சாசனத்தில் பட்டினி குரத்தி அடிகள் என்னும் சமண பெண் துறவியானவர் ஒரு பள்ளியை நிறுவியதாக செய்தி உள்ளது. ஆரியாங்கனைகள் என்றும் குரத்திகள் என்றும் கூறப்பட்ட சமண சமய பெண்பால் துறவிகள் சமய நூலையும் இலக்கண இலக்கியங்களையும் நன்கு பயின்று கற்று தேர்ந்திருப்பார்கள் என்ற குறிப்பும் உள்ளது. பௌத்த விகாரங்களில் காணப்பட்ட ஆசிரியர் மாணவர் தொடர்பு குருகுலப் பள்ளியே ஒத்திருந்தது. இவர்களும் சமணர்களைப் போலவே பௌத்த துறவிகளை பிக்குணிகள் என்றும் அழைத்தனர். தமிழ்நாட்டில் பெயர் பெற்ற பௌத்த பிக்குணிகள் வரிசையில் குண்டலகேசியும் மணிமேகலையும் இடம்பெறுகின்றார்கள். அசோக சக்கரவர்த்தியின் தங்கையான சங்கமித்திரை பௌத்த சமயத்தின் கோட்பாடுகளை நன்கு கற்று தேர்ந்து கடல் கடந்து சமயத்தை பரப்புவதற்கு சென்றார்கள் என்றும் கூறப்படுகிறது. மகாகவி பாரதியார் விவேகானந்தரின் சீடர் நிவேதிதா தேவியை கொல்கத்தாவில் சந்தித்தபோது, பெண்களுக்கு சம உரிமையும் தகுந்த கல்வியையும் கொடுக்க வேண்டும், நீ உன் மனைவியை உன் வலதுகை என மதித்து வா, நாட்டு விடுதலை வேண்டுமென்றால் பெண்களுக்கு நீங்கள் முதலில் விடுதலை கொடுங்கள் என்று பெண்ணிய சிந்தனைகளை மகாகவி பாரதியார் மனதிலே ஆழமாக விதைத்தார். பெண்களுக்காகவே சக்கரவர்த்தினி என்ற இதழையும் மகாகவி பாரதியார் நடத்தினார். மகாகவி பாரதியார் பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அவர் மூன்று விதமான வழிமுறைகளை சக்கரவர்த்தினி இதழில் கட்டுரையில் குறிப்பிடுகின்றார். முதலாவது உபாயம் கல்வி, இரண்டாவது உபாயம் கல்வி, மூன்றாவது உபாயம் கல்வி. கல்வியை தவிர வேறு எந்தவிதமான உபாயமும் சிறிதேனும் பயன்படாது என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கு கல்வி வழங்கினால் பெண்கள் தங்களுக்குரிய நன்மையை அவர்களே தேடிக்கொள்வார்கள் என்றும் எழுதியுள்ளார். பெண் கல்வியை மறுப்போருக்கு கடுமையாக கண்டனம் தெரிவிக்கின்றார். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார்,
கண்கள் இரண்டில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ? பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அச்சிடும் காணிர் என்றும் பாடியுள்ளார். தாய்மடியே பிள்ளைக்கு முதல் பள்ளிக்கூடம் என்பார்கள். அப்படிப்பட்ட தாய்க்குலத்திற்கு பள்ளிப்படிப்பும் வேண்டும் என்பதை அன்னையர் உலகமும் அறிஞர் உலகமும் ஏற்றுக்கொண்டுள்ளது. சான்றோர் போற்றும் பெண் கல்வி உரை கேட்டீர்கள். வழங்கியவர் எம். தாமோதரன் அவர்கள்.